எல்லா புகழும் இறைவனுக்கே. இன்றைக்கி நம்ம ரிவ்யூவில் பார்க்க போகிற படம் மலையாளத்திலிருந்து வந்து மம்முட்டி, நிக்கிலா விமல், மஞ்சு வாரியர் இவங்க நடிப்பில் வெளியே வந்த த ப்ரையிஸ்ட். படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வரிசையாக பார்த்திங்கன்னா ஒரு பணக்கார குடும்பத்தில் வந்துட்டு எல்லோரும் இறந்துகிட்டு இருக்கிறாங்க. இந்த சாவில் வந்து எனக்கு டவுட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்து மம்முட்டி தான் ப்ரையிஸ்ட், அதாவது பூசாரி, அவர்கிட்ட, அதாவது பாதிரியாராக நடிச்சிருக்கிறார், பாதிரியார்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுது, ஃபாதர் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது எனக்கு டவுட்டாக சொல்லும்போது அவர் சம்மந்தப்பட்ட காவல்துறை அதிகாரியை காண்டாக்ட் பண்ணி இந்த கேஸை பற்றி பேசுகிறாரு. பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த குடும்பத்தில் கடைசியாக உயிரோடு இருக்கக்கூடிய எலிசபெத்துங்கிறவங்களும் இறந்து போயிடுறாங்க. அவங்க இறக்குற நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த ரூமில் ஒரு சின்ன குழந்தை இருக்குது. அந்த குழந்தை யாருன்னு விசாரிக்கும் போது சென்னை போயிட்டு வரும்போது வழியில் அனாதையாக நின்றுட்டு இருந்துச்சு, இந்த குழந்தை எலிசபெத் கூப்பிட்டு வந்தாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் கிடைக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த குழந்தை ஹாஸ்டலுக்கு போயிடுது, அது சம்மந்தப்பட்ட ஹாஸ்டலில் கொண்டு குழந்தைய சேர்த்துடுறாங்க. மம்முட்டிக்கு அந்த குழந்தை மேலே டவுட்டாக இருக்குது. குழந்தைய வந்துட்டு விசாரித்து விரட்டி பார்க்கும்போது அந்த குழந்தை மேலே ஒரு பேய் இருக்குது. அந்த பேய் தான் இந்த எலிசபெத் அப்படிங்கிற முடிவுக்கு மம்முட்டி வர்றார். கடைசியில் இன்னொரு சந்தர்ப்பத்தில் என்ன நடக்குதுன்னா, அந்த பேய் எலிசபெத்தில் வேறு யாரோ ஒரு பேய் வந்து அந்த குழந்தை மேலே இருக்குது அப்படின்னு சொல்லி அதையும் கண்டுபிடிக்கிறார். அது வந்து யாருன்னு பார்த்திங்கன்னா, நிக்கிலா விமல் அவங்களுடைய அக்கா மஞ்சு வாரியர் வந்துட்டு ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துடுறாங்க. அவங்க தான் அந்த குழந்தை மேலே இருக்கிற பேய் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. கடைசியில் பேயை வந்து விரட்டினாங்களா, கடைசியில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கிளைமேக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த படத்துடைய மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, படத்துடைய லென்த்து இன்னும் கூட ஒரு ஹாஃப் அன் அவரை படத்துலேயே குறைச்சிட்டுக்கலாம். படத்துக்கு ப்ளஸ் பாயிண்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா, மம்முக்கா படத்துக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். இன்னொன்று, இந்த படத்துடைய சினிமாட்டோகிராஃபி. அடுத்த ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, மியூசிக். ஸோ இது எல்லாத்தையுமே ஸ்பாயில் பண்ணிடுச்சின்னு சொல்லணும் அப்படின்னா, எதுன்னா இந்த படத்துடைய லென்த்து. முதல்ல நான் சொன்ன மாதிரி ஒரு ஹாஃப் அன் அவர் இந்த படத்தை குறைச்சிருந்தோம்னா இந்த படம் இன்னும் விறுவிறுப்பாக இருந்திருக்கும். ஒவ்வொரு கட்டத்துலையும் பார்த்திங்கன்னா சென்டிமெண்ட் அண்டு க்ரைம் அண்டு ஹாரர் இந்த மாதிரி இடங்களை தனித்தனியாக பிரித்து மியூசிக் பண்ணியிருக்கிறாரு மியூசிக் டைரக்டர். ஸோ படத்தை ரசிக்கலாம், ஃபேமிலியோட ரசிக்கலாம். பெரிய மிரட்டல் படம்னு சொல்ல முடியாது, ஆனால் நல்ல மிரட்டல் படம்னு சொல்லலாம், நல்ல ஹாரர் மூவின்னு சொல்லலாம். தாராளமாக ஃபேமிலியோடு உட்காந்து பாருங்கள். பயமாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் பலவீனமான இதயம் உள்ளவங்க, ஒரு மனசு உள்ளவங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் தான் படத்தை பார்க்குறது அவாய்ட் பண்ணிவிடுங்க. மற்றபடி படம் எல்லாருமே பார்க்கலாம், படம் நல்லாயிருக்கு. வேறு ஒரு நல்ல ரிவ்யூவில் பார்க்குறேன். எல்லா புகழும் இறைவனுக்கே.